Hi friends, welcome back to our channel. In this video, we will talk about how to make gravy and how to make it. Now, in the current corona situation, we will talk about how to make it. Doctors will tell you how to make it. So, if you want to make it, you will eat this gravy. So, you will like it very much. You will like it very much. Our immunity power will be very high. So, first time you will see our channel, subscribe and share. Click the bell icon. இப்போ நம்ம கடாயை வந்து ஹீட் பண்ணிக்கலாம் நான் ஒரு 70 பல் பூண்டு எடுத்துர்க்கேன் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இத வந்து ஒரு கோல்டன் பிரவுனிஷ் கலர் வர அளவுக்கு நம்ம நல்லா வந்து வணக்கிக்கணும் சோ இந்த மாதிரி வணக்கி எடுத்து வெச்சுக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு 3 பேருக்கு செய்யற மாதிரி தான் நான் செய்ய போறேன் இப்போ நெக்ஸ்ட் மறுபடியும் கடாயில எண்ணெய் ஊத்திக்கலாம் 2 டேபிள்ஸ்பூன் வெங்காயம் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுர்க்கேன் நல்லா வணக்கிக்கோங்க அதுக்கு அப்புறம் தக்காளி நான் ரெண்டு வந்து பெருசு அடிச்சு நல்லா மிக்ஸில அடிச்சு ஊத்தி இருக்கேன் சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் 1 டேபிள்ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் தென் வறுத்த வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சிருக்கேன் அது ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு நம்ம புளி ஊத்தி செய்ய போறனால என்னைக்குமே சாம்பார் பொடி சேர்த்து செய்ங்க சூப்பரா இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பூண்ட எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டையும் போட்டு நல்லா கிளறுங்க புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய ஊற வச்சு அந்த தண்ணியை நான் எடுத்துர்க்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கிளறி விடுங்க பச்சை வாசம் போகட்டும் தண்ணி வந்து ஒரு பெரிய டம்ளர்ல ஒரு டம்ளர் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இத எல்லாத்தையும் நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைக்கலாம் பூண்டு நல்லா வேகணும் பாருங்க நல்லா வந்துட்டு வெந்திருச்சு இப்போ இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க சோ இந்த மாதிரி கிளறி விடுங்க செம்ம டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல வயிறு வலிக்குது ரொம்ப ப்ளீடிங் வந்து அதிகமா இருக்கு அப்படினா கண்டிப்பா இத ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா வயிறு வலி சரியா போயிடும் சரிங்களா சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க thanks for watching my dear friends